இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ உள்ளது. இன்று காலை வரை இந்த தொற்று காரணமாக 640 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளது. அங்கு 5,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 251 பேர் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சை முடிந்து குணமடையும் நோயாளிகளின் விகிதம் 17.47% உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் 640 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாளுக்கு நாள் இந்த தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இன்று காலை வரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19,984 ஆக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5,218 பேர் பாதிக்கப்பட்டு 250 பேர் உயிரிழந்துள்ளனர். இரண்டாம் இடத்தில் குஜராத் உள்ளது. அங்கு 2,178 பேர் பாதிக்கப்பட்டு 90 பேர் உயிரிழந்துவிட்டனர். தலைநகர் தில்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,156 ஆக உயர்ந்துள்ளது. 47 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 1,735 பேரும் தமிழகத்தில் 1,596 பேரும் பாதிப்படைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 26 பேரும் தமிழகத்தில் 18 பேரும் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 80 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 1,522 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 1,337 பேர் பாதிக்கப்பட்டு 21 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் உயிரிழப்பு 23 பாதிப்பு 928 அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் 750 பேர் பாதிக்கப்பட்டு 22 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 418 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 392 பேர் பாதிக்கப்பட்டு 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் 16 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 251 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் உயிரிழப்பு 2 பேர் மட்டுமே. அங்கு 426 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தில்லி நொய்டா எல்லை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை எல்லை மூடப்பட்டிருக்கும் என உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது. இதற்கிடையே அசாம் மாநிலத்திற்குள் வரும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கட்டாயம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் குணமடைந்து வீடு திரும்புவோர் விகிதம் 17.47% உயர்ந்துள்ளது என தெரிவித்தார். 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய 63 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களாக ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று இல்லை என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்று சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு